இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தவாவில் சொல்கிற அடை. தவா அடை அப்படி சொல்லுவாங்க. இதுக்கான தேவையான பொருள் அரிசியும் கடலப்பருப்பும் மட்டும்தான் நமக்கு தேவை. இதில் 3 கிளாஸ் இட்லி அரிசி போட்டால் 1 கிளாஸ் கடலப்பருப்பு போடணும். அது மாதிரி மெஷர்மெண்ட் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். தனித்தனியாக கிட்டத்தட்ட 1-3 மணி நேரமாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம குறைன்னு அரைச்சிட்டு அடை எண்ணெய் ஊற்றிட்டு கனமான பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றுனோன்னு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரிசி போட்டோம். அரிசி வந்து இது மாதிரி குறைன்னு இருக்கும் போதே பழிச்சிடணும். அப்போ தான் அது அடைக்கி நல்லாயிருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம கடலப்பருப்பு போடலாம். இப்போ நம்ம கடலப்பருப்பு போட்டோம். கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதுவும் குறைன்னு இருக்கும் போதே நம்ம வழிச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். நல்லா கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் விட்டால் தான் நம்மளுக்கும் மொறுமொறுன்னு வரும், எல்லாம் சாஃப்டாகிடும். தாளிக்க வேண்டிய பொருள் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு சீரகம். நான் தேங்காவை திருவி இதில் போட்டுட்டேன். ஓகேங்களா? தேங்காய் காமிக்க மறந்துட்டேன், அதுக்குள்ளே போட்டுட்டேன் நான். தேங்காவை போட்டு திருவி போட்டிருக்கேன். திருவி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உளுந்து வந்து ஓரளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அது சீரகம் மிளகு இருக்கு போட்டலாம். நல்லா போட்டுட்டு அசையாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மாவில் கூட்டிடுவோம். நல்லா மாவு கலந்துட்டுக்கலாம். மாவு கலந்துட்டாச்சு. இப்போ அடை சொல்லலாம். கனமான பாத்திரமாக, கனமான கடாயாக தோசை தவாவோ எடுத்துக்கலாம். இரும்பு கடாய் இருந்தால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல்லு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் எவ்வளோ ஆனால் கொஞ்சம் இதுக்கு நான் எண்ணெய் நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும், அதான் ருசியாக இருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் இருக்கிறது, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை போட்டு நம்ம மூடிடுவோம். இப்போ அதே தோசைக்கல்ல பார்த்தோமா, இப்போ நம்ம வார்ப்பனை கடாயை வச்சுட்டு, ஆப்ப கடாயை ஒன்று வச்சுட்டு, வார்ப்பனை கடாயில் அதுலேயும் போடு ரொம்ப நல்லா வரும். அதுவும் காஞ்சிடுச்சு. வார்ப்பனை கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டோம். ஓகேங்களா? அதில் ஒரு கடாய் நம்பிட்டு ஸ்லோவில் வச்சிடணும். அடுப்பை சிறுவ சிறுவ வைக்கணுமா, சிறுவ அடுப்பு வச்சிடணும். சிறுவ வச்சுட்டு இங்கேயும் பாருங்கள், சிறுவ வச்சாச்சு. சிறுவ வச்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுனா அப்படியே கோல்டன் கலர் ப்ரௌனில் வந்து நல்ல மொறுமொறு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது நல்லா வந்துருக்கு பாருங்கள், கடாயில் ஊற்றுந்து. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இது தோசைக்கல்லில் ஊற்றுந்து, இது கடாயில் ஊற்றுந்து, ரெண்டுமே நல்லா வந்திருக்கு பாருங்கள்.